நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடி ரொம்ப ஆவேசமாக பேசியிருக்காரு. பிரதமரை பொறுத்தவரைக்கும் அவர் வந்து பாராளுமன்றத்துக்கு எப்போதான் வரார். ஆனால் அவர் வரும்போது அவர் வந்து அவருடைய பதில்கள் எல்லாம் வந்து எந்த தயக்கமும் எதுவும் இருக்காது. நாங்கள் 400 இடங்களில் வெற்றி பெறுவோம். பொருளாதாரத்தில் இப்போ வந்து 5வது இடத்துல இருக்கும், 2வது இடத்துக்கு போயிடுவோம். நீங்கள் வந்து இப்போ எதிர்கட்சி வரிசையில் இருக்கீங்க, சீக்கிரம் வந்து பார்வையாளர் மாடத்துக்கு போயிடுங்க, அதாவது நீங்கள் ஒரு இடத்துல கூட ஜெயிக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி அவர் பேசினார். சோனியா காந்தி அந்த சமயத்தில் அவையில் இருந்தாங்க. அவங்க வந்து சில தலைவர்கள் வந்து தேர்தலையே போட்டி போடுறதுக்கு பயந்து மாநிலங்களுக்கு போக விரும்புகிறாங்க. பாராளுமன்றத்தில் ஜனாதிபதி அவங்களுடைய உரைக்கு பொதுமக்கள் அந்த இவங்களுக்கெல்லாம் மெம்பர்ஸ்க்கெல்லாம் பதில் சொல்கிற அந்த இதை வந்து பிரதமர் மோடி ரொம்ப ஆவேசமாக பேசியிருக்காரு. எல்லா நாளிதழ்களையும் அதுதான். அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தில் விவாதங்கள் நடந்தது. அதில் வந்து எதிர்கட்சி உறுப்பினர்கள் வந்து பாரதிய ஜனதா கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க. அது எப்பவுமே பிரதமர் தான் அதுக்கு பதில் சொல்வார். பிரதமரை பொறுத்தவரைக்கும் அவர் வந்து பாராளுமன்றத்துக்கு எப்போதான் வரார், அதாவது நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் இல்லாது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தால் வர்றது அப்படி தான். ஆனால் அவர் வரும்போது அவர் வந்து அவருடைய பதில்கள் எல்லாம் வந்து எந்த தயக்கமும் எதுவும் இருக்காது. அது வந்து ஒரு ஃபிட்டிங் ரிப்ளைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் இருக்கும். நேற்று அது நடந்தபோது வந்து 4:50 அவர் பார்லிமெண்ட்டுக்கு வந்தார். 5 மணிக்கு அவருடைய பதில் உரை ஆரம்பித்தது. கிட்டத்தட்ட 100 நிமிஷம் பேசினார். 100 நிமிஷத்துலேயே அவர் சொன்னது என்னென்னா, நாங்கள் 400 இடங்களில் வெற்றி பெறுவோம். பொருளாதாரத்தில் இப்போ வந்து 5வது இடத்துல இருக்கும், 2வது இடத்துக்கு போயிடுவோம். இப்படியெல்லாம் தன் கட்சியை பற்றிலாம் சொல்லிவிட்டு காங்கிரஸை தான் கடுமையாக சாடினார். குறிப்பாக எதிர்கட்சிகள்னு சொல்லும்போது அவர் வந்து காங்கிரஸ் தான் கடுமையாக சாடினார். நீங்கள் வந்து இப்போ எதிர்கட்சி வரிசையில் இருக்கீங்க, சீக்கிரம் வந்து பார்வையாளர் மாடத்துக்கு போயிடுங்க, அதாவது நீங்கள் ஒரு இடத்துல கூட ஜெயிக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி அவர் பேசினார். அதே மாதிரி எதிர்கட்சியாக நீங்கள் வந்து எதுவுமே செய்யவே இல்லை, நான் 10 ஆண்டுகளில் நான் செஞ்சதை காங்கிரஸ் செய்யணும்னு 100 ஆண்டு ஆகும். காங்கிரஸ் ஆட்சியும் போதெல்லாம் எப்போவுமே பணவீக்கம் இருந்திருக்கு. சோனியா காந்தி அந்த சமயத்தில் அவையில் இருந்தாங்க. அவங்கள வந்து சில தலைவர்கள் வந்து தேர்தலையே போட்டி போடுறதுக்கு பயந்து மாநிலங்களுக்கு போக விரும்புகிறாங்க, அவங்களுக்கு அந்த தேர்தல் மேலே அவருக்கு தோற்று விடுமோன்னு அந்த பயம் இருக்குது அப்படின்லாம் குறிப்பிட்டு பேசினார். ராகுல் காந்தி விமர்சனம் பண்ணார், குடும்ப ஆட்சியை பற்றி விமர்சனம் பண்ணார். குடும்ப ஆட்சியை பேசும்போது ஏற்கனவே ரெண்டு உறுப்பினர் வந்து அமித்ஷா பையன் இல்லையா, ராஜ்நாத் சிங் பையன் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கும் அவர் பதில் சொன்னார், ராஜ்நாத் சிங் பையன்கிட்ட கட்சி இல்லை, அமித்ஷா பையன்கிட்ட கட்சி இல்லை, ஆனால் வந்து ஒரு கட்சியே ஒரு குடும்பத்தில் இருக்கிறது காங்கிரஸ் தான், குடும்ப அரசியல் பண்ணுறது காங்கிரஸ் தான். ஆனால் வந்து குடும்ப அரசியல் இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு வந்து குடும்ப அரசியல் பண்ணுறதுனால தான் அவங்களுக்கு மக்களுடைய தேவை என்னன்னே தெரியவில்லை. எதிர்கட்சியாகவே இருக்கிறதுக்கு விரும்புகிறாங்கன்னு நினச்சேன். இப்போ வந்து அடுத்த கட்டத்துக்கு அவங்க பதவி உயர்வாக போய் அவங்க பாராளுமன்றத்தில் பார்வையாளர் மாடத்துக்கு போய் உட்கார போகிறாங்க அப்படின்னு சொல்லி கடுமையாக விமர்சனம் பண்ணார். அதே சமயத்தில் அவர் வந்து அவருடைய நம்பிக்கையை நம்ம பாராட்டுறோம். தென்னிந்தியாவில் வந்து பாரதிய ஜனதா வலுவாகவே இல்லை, மாநில கட்சிகளின் ஆதிக்கம் தான் இருக்குது. தமிழ்நாடாக இருந்தாலும் சரி, கேரளாவில் கம்யூனிஸ்ட்டு, கர்நாடகாவில் காங்கிரஸ் இருக்குது, தெலுங்கானாவில் காங்கிரஸ் இருக்குது. இப்படி எல்லாத்துமே தென்னிந்தியாவில் அவருக்கு பாரதிய ஜனதாவுக்கு ஒரு வலுவான ஒரு அமைப்பு இருக்குதா ஒன்றும் தெரியல. அவங்க ஏதோ பண்ணணும் பேசினேன் இருக்காங்க. தென்னிந்தியாவில் இருக்கிறவங்களுக்குலாம் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, தென்னிந்தியாவில் இருக்கிறவங்களாம் ஆளுநரெல்லாம் கொடுத்துலாம் எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் வந்து அது மட்டும் போகாது, வலுவான ஒரு அமைப்பாக இருக்கிறான்னு தெரியல. அவர் எந்த நம்பிக்கையில் 400 இடங்களில் வெற்றி பெறுவோம், இன்னும் 3வது முறையாக நான் பிரதமர் ஆவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காருன்னு தெரியல. அது அதுக்கு அவர் என்ன திட்டம் வச்சுருக்கான்னு தெரியல. அது போக போக தான் தெரியும். இப்போதைக்கு அவருக்கு தெரிஞ்சாலும் பெரிய அளவு கூட்டணிலாம் இருக்கிற மாதிரி தெரியல. இவ்வளோ தூரம் அவர் ஆக்ரோஷமாக பேசினாலும் அது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு கடைக்கோடி தமிழுக்கோ இல்லை தெலுங்கு தெலுங்கானா
மற்ற ஸ்டேட்டுக்கோ அது போய் சேர்ந்துருக்குமா? சேரலேருந்து தான் அவங்களே சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்ம கர்நாடகா துணை முதல்வர் டி கே சிவகுமாருடைய பிரதர் வந்து தென்னிந்தியா வந்து தனி நாடாகிறதுக்கு ஒன்று கட்டுறதுக்கு பாரதிய ஜனதா எங்களை கொண்டு செல்லுது, இப்போ தென்னிந்தியாவை வந்து வஞ்சிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது அண்ணாவே ஏற்கனவே சொல்லியிருக்கார் 1961 வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்னு. அது இப்போதும் அதே தான் தொடர்கிறது. ஆனால் காங்கிரஸ் ஆட்சி இருக்கும்போது தென்னிந்தியா மேலே கரிசனம் கட்டுதான்னு கேட்காதீங்க, அவங்களும் அப்படி தான் செஞ்சாங்க. தேசிய கட்சியாக எந்த கட்சியானாலும் வட மாநிலத்துக்கு காட்டுற அக்கறை வந்து தென்னிந்தியாவுக்கு காட்டுறது. ஸோ அப்போ தென்னிந்தியா சப்போர்ட் இல்லாமல் அவரால் 400 ஸ்ட்ராங்காக ஜெயிக்க முடியுன்ற அளவுக்கு அவருக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கா? அது அவருடைய நம்பிக்கையை காட்டுது அவ்வளோதான். ஆனால் அதுக்கு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் இல்லை. ஆனால் அது அவர் தன்னம்பிக்கையை நீங்கள் பாராட்டுங்களேன். அவர் நம்பிக்கையோடு இருக்காருல்ல. காங்கிரஸோ மற்ற தலைவர்களும் அவங்களால நாங்கள் மறுபடியும் ஆட்சி பிடிப்போம் அதெல்லாம் சொல்ல முடியல, அவங்களால தான் சொல்ல முடியுது. தமிழக கட்சிகளினுடைய கூட்டணி அந்த விவரங்கள், அவர்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எப்படி இருக்கு? திமுக வந்து தொகுதி பங்கெடுக்குன்னு ஒரு குழு அமைச்சது. அந்த குழுவில் இதுவரையில் வந்து காங்கிரஸ் போய் பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க, மதிமுக பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க, கம்யூனிஸ்ட் கட்சி பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. காங்கிரஸ் வந்து பேசும்போது எங்களுக்கு வந்து போன வாட்டியோட கூடுதல் தொகுதிகள் தரணும். மதிமுக என்ன சொல்லியிருக்காங்க, இந்த முறை வந்து நாங்கள் வந்து உதயசூரிய தினத்தை போட்டி போட மாட்டோம், எங்கள் கட்சி தினத்தை தான் போட்டி போடுவோம். இப்போ ஏற்கனவே எஸ்டிபிஐ கட்சி வந்து அதிமுகவோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டாங்க, அவங்க சில தொகுதிகளை கூட கேட்டிருக்காங்க. இப்போதைக்கு ரெண்டு இருக்குது. தேமுதிக வந்து அவங்கள பொறுத்தவரை 4 தொகுதி தரணும், ராஜ்யசபா சீட் தரணும் அப்படிலாம் சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு பிஜேபி வந்து அவங்களுடைய தேசிய பொதுச்செயலாளர் வந்து கோயம்புத்தூரில் பாராளுமன்ற தேர்தல் பொறுப்பாளர்கள் கூட்டத்தை நடத்தினார். அந்த கூட்டத்தில் நடத்தும்போது 34 தொகுதியிலையும் நம்ம வேட்பாளர் பட்டியலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருவோம், நம்ம பேசுவோம், தொகுதி பொறுப்பாளர்கிட்ட தொகுதி நிலைமையெல்லாம் எல்லாத்தையும் கேட்டு அப்போ அவர் ஒரு வார்த்தை சொன்னார்.